ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, ரெண்டு பூச்சிகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பூச்சி என்ன பூச்சின்னா மரப்பூச்சி. இன்னொரு பூச்சியோட பேர் வந்து இலைப்பூச்சி. மரப்பூச்சி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நம்ம ஏரியாவில் நம்ம தமிழ்நாட்டிலையும் இருக்குது, சவுத் ஆசியாவிலேருந்து நியூசிலாந்து வரையும் இருக்குது. அதோட உடல்நிலை இப்போ டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா 25 டிகிரி செல்சியஸ். இலைப்பூச்சி பார்த்தீங்கன்னா அது மலேசியா சைடு இருக்குது. அந்த பூச்சியை வந்து மலேசியா பூச்சின்னு சொல்லுவாங்க. அது வந்து மரப்பூச்சி வந்து பார்த்தீங்கன்னா மரப்பூச்சி இலைப்பூச்சி ரெண்டுலேயுமே மொத்தம் எத்தனை வெரைட்டிஸ் இருக்கு பார்த்தீங்கன்னா 3000 வரை வெரைட்டிஸ் இருக்குது. மரப்பூச்சியோட ஃபோட்டோ காட்டுறேன், பாருங்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இதுதான் அந்த மரப்பூச்சி. இப்போ இலைப்பூச்சியோட ஃபோட்டோ காட்டுறேன், பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இதுதான் அந்த இலைப்பூச்சி. மரப்பூச்சி பூச்சி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 2 to 3 வரைய முட்டை போடும். அதே மாதிரி இலைப்பூச்சி பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 40 முட்டை போடுற அளவுக்கு அது உடம்புல அதோட தகுதி இருக்குது. இந்த ரெண்டு பூச்சிகளும் பார்த்தீங்கன்னா எப்படி சொல்கிறது, வாழ்நாள் ஃபுல்லாக இது பார்த்தீங்கன்னா 1000 முட்டைகளோட ஒரு பூச்சி வந்து போடுமாங்களா. மரப்பூச்சி வந்து பார்த்தீங்கன்னா 33 சென்டிமீட்டர் வரைய வளரும். அதே மாதிரி இலைப்பூச்சி பார்த்திங்கன்னா ஓரளவு சைஸு நம்ம கை இந்த அளவுக்கு இந்த அளவுக்கு வளரும். ஆனால் இலைப்பூச்சி வந்து நம்ம நாட்டு சைடு கிடையாது. மரப்பூச்சி வந்து பார்த்திங்கன்னா நம்ம நாட்டு சைடு நம்ம கிராமத்து சைடு மரத்துலலாம் பார்க்கலாம். அது நல்ல குச்சி மாதிரி மரக்கொம்பு மரக்கிளைகள் மாதிரி தான் இருக்கும். ஆனால் பார்த்தோம்னா நமக்கு அது பூச்சி மாதிரி தெரியவே தெரியாது. ஆனால் அதெல்லாம் விஷம்லாம் ஒன்றும் இல்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ தான் பார்த்துருக்கோம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ்.